பீகாரில் இன்று இரண்டாவது கட்ட தேர்தலில் தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டமாக நடைபெறும் தேர்தலில் ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ளது இரண்டாவது கட்டமாக இன்று பாட்னா வைசாலி சீதாமாரி தர்பங்கா மதுபானி உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களை உள்ளடக்கிய தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறும் நக்சல் பாதிப்புக்குள்ளான ரஹபூர் பாரூ மினாபூர் உள்ளிட்ட எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு நான்கு மணி வரை மட்டுமே நடத்தப்படும் இரண்டு கோடியே எண்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் இன்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்கிறார்கள் நூற்று நாற்பத்தாறு பெண் வேட்பாளர்கள் ஒரு திருநங்கை உட்பட ஆயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் பிஜேபி ஐந்து தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன ராஷ்ட்ரீய தளம் ஐம்பத்தாறு தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன லோக் ஜனசக்தி கட்சி ஐம்பத்தி ரெண்டு இடங்களிலும் ராஷ்ட்ரீய லோக் சமதா கட்சி முப்பத்தாறு தொகுதிகளிலும் பகுஜன் சமாஜ் கட்சி முப்பத்து மூன்று தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் இருபத்தொன்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன இதைத் தவிர சிறிய கட்சிகளும் களத்தில் உள்ளன மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் ஏழாம் தேதியும் அதனைத் தொடர்ந்து வரும் பத்தாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் இதனிடையே இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் அங்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் ராஷ்ட்ரிய ஜனதாதள் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தாா்